இறப்பிற்கான உண்மையான காரணம் தெரியும் என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருப்பது மேலும் பரபரப்பை கூட்டியுள்ளது. துக்க வீட்டில் இறுதிச் சடங்கு செய்வதில் இரு தரப்பினருக்கிடையே கடும் மோதல் ஏற்பட்டுள்ளது. கட்டை மற்றும் கற்களை வீசி மாறி மாறி தாக்கிக் கொண்டதன் பரபரப்பான பின்னணி இறந்தவர்களின் உறவினர்களுக்குள் ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பாக உருவெடுக்க காரணம் என்ன? திருவண்ணாமலை மாவட்டம் புதுக்கோட்டை கிராமம் புது தெருவைச் சேர்ந்தவர் 78 வயதான யமநாயகம். 20 வருடங்களுக்கு முன்பு மனைவி இறந்துவிட தனது 3 மகள்களுக்கும் திருமணம் செய்து கொடுத்த யமநாயகம் இதே பகுதியில் தனியாக வாழ்ந்து வந்தார். விவசாயம் பார்த்து பிழைப்பு நடத்திய யமநாயகம் கடந்த 21 தேதி மாலை உடல் நலக்குறைவால் உயிரிழந்தார். அஞ்சலி செலுத்த உள்ளூர் ஆட்களும் வெளியூரிலிருந்து உறவினர்களும் யமநாயகத்தின் வீட்டில் குவிந்தனர். உடலை அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகள் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க இறுதி சடங்கிற்கான பணிகளும் இன்னொரு புறம் நடந்து வந்துள்ளது. இறுதியாக இறந்தவரின் உடலை அடக்கம் செய்வதற்கு முன்பு ஊர் வழக்கப்படி சடங்குகள் செய்ய தொடங்கினர். யமநாயகத்தின் மைத்துனர் மகனான மாம்பாக்கத்தைச் சேர்ந்த பாபு நெய் பந்தம் ஏந்தி இறுதி சடங்கு செய்துள்ளார். அப்போது இதே கிராமத்தைச் சேர்ந்த யமநாயகத்தின் உறவினரான சின்னதுரை பாபுவை சடங்கு செய்ய விடாமல் தடுத்துள்ளார். மனைவியை இழந்து தனியாக வாழ்ந்து வந்தவருக்கு இத்தனை வருடங்கள் உதவாமல் இருந்ததாக கூறி பாபுவிடம் சண்டை போட்டிருக்கிறார் சின்னதுரை. இதில் இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பானது. சம்பவ இடத்தில் இருந்த உள்ளூர் ஆட்களும் மாம்பாக்கத்தில் இருந்து வந்திருந்த யமநாயகத்தின் உறவினர்களும் மோதலில் ஈடுபட்டுள்ளனர். கட்டை மற்றும் கற்களை வீசி மாறி மாறி கொடூரமாக தாக்கிக் கொண்டனர். இதில் மாம்பாக்கத்தைச் சேர்ந்த பாபு முரளி உட்பட பலர் படுகாயமடைந்தனர். காயமடைந்தவர்களுக்கு பெரணமல்லூர் கிராமத்தில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முதலுதவி அளிக்கப்பட்டது. பின்னர் மேல் சிகிச்சைக்காக செய்யாறு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். பெரும் பரபரப்புக்கு மத்தியில் இறந்தவரின் உடல் உறவினர்களால் அடக்கம் செய்யப்பட்டது. தாக்குதல் சம்பவம் தொடர்பாக பெரணமல்லூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து இரு தரப்பினருக்கும் இடையேயான மோதல் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். துக்க வீட்டில் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்ட சம்பவத்தால் புதுக்கோட்டை கிராமத்தில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. கரூரில் வயது மூத்த தம்பதியை